இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. ஸோ தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் இந்த ஒரு வீடியோவில் மிக அதிசயமான ஒரு வீடியோவை தான் இப்போ நாம வந்து பார்க்க போகிறோம். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிக பிரம்மாண்டமாக சூரசம்ஹார நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்காம இருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த சூரசம்ஹார நிகழ்வை இந்த வீடியோவில் பாருங்க. ஸோ ரொம்ப தெளிவாகவே சூரசம்ஹார நிகழ்வை இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். அதே போல இந்த சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்தூரில் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண வரலாறையும் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போல புராண வரலாறு கண்டிப்பாக வந்து நாம் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எந்த ஒரு கோவிலுமே இல்லாத அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில் என்று சொல்லலாம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்று மட்டுமே மலைக்கிட்ட இல்லாமல் கடல் கிட்ட இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய இன்னொரு ஒரு சிறப்பு இங்க நடக்கக்கூடிய சூரசம்ஹார திருவிழா. ஸோ கந்த சஷ்டி விழாவுடைய நிறைவு நிகழ்ச்சியான சூரசம்ஹார தொடர்பான வரலாற்றையும் சூரசம்ஹாரம் நடந்ததுடைய காட்சியும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முருகா என்ற சொல்லுக்கு அனைத்து வகையான சக்தியும் இருக்கு. முருகா என்ற சொல்ல சொல்லும்போது அந்த முருகனுடைய சொல்லுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறைய கெட்ட விஷயங்கள் அழிந்து போகும். ஸோ முருகா என்ற சொல்லுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அப்பேற்பட்ட பவர் இருக்கக்கூடிய முருக பெருமான் கெட்டவரை அழிக்கிறதுக்காக கலியுகத்தில் அவர் நடத்திய சம்ஹாரம் தான் சூரசம்ஹாரம். இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம்தான் திருச்செந்தூர். அதனால ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி விழாவுடைய நிறைவிழான 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த நிகழ்ச்சியை இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்க. லட்சக்கணக்கான பக்தர் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்கு. ஸோ முருகன் இந்த வதம் செய்யும் போது இந்த வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அன்னையிட இருந்து வாங்குவார். அன்னையிட இருந்து முருகன் வேல் வாங்கும் போது முருகனுடைய முகம் அப்படியே முத்து முத்தாக வேர்க்கும். அதெல்லாம் இந்த அளவும் நாம் பார்க்கலாங்க. ஸோ இன்றளவும் அந்த அதிசயம் நடக்குது. ஒருடைய சிலைக்கு எப்படி வேர்க்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க, ஆனால் அது நடக்குது. முருகன் வேல் வாங்கும் போது முருகனுடைய முகம் முத்து முத்தாக வேர்க்குது. ஸோ இந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதையை இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ற தெரிஞ்சுக்குங்க. ஸோ படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் கசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு. இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனராகியோ அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டார். ஸோ தட்சனை அடுத்து பிறவியில் சூரபத்திரனாக பிறந்தான். தட்சனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அடுத்த பிறவியில் சூரபத்திரனாக பிறந்தான். தட்சனுடைய மகள் பார்வதி, பார்வதியின் மகன் முருகன். இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது என்று புராண கதைகளில் சொல்லப்படுது. அடுத்து கசிபனு கடன் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒரு நாள் அசுரகுரு சுக்கரனால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தன் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து கசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து, மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து, சிங்கமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் ஏனை உருவில் இணைந்து, ஏனை முகமுடைய தரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து, ஆட்டு தலையுடைய அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தார். ஸோ மாயை இந்த மாதிரி காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் ரொம்பவே பயங்கரமாக மிதந்தனர். ஸோ கஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளுக்கு வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்களும் அதற்கேற்ப கடு தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை வந்து பெற்றனர். இவர்களுள் சூரபத்ரன் சிவனை நோக்கி கடு தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும், 1008 அண்டம் அரசாலும் இந்திரன்யாலும் எனும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தனக்கு சாகாவரம் வேண்டும் என சூரபத்ரன் சிவனிடம் கேட்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார். சூரபத்மன் புத்திசாலித்தனமா, ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான். சோ பெண்ணின்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு. இந்த வரத்தை பெற்ற சூரபத்மன் அவனுடன் பிறந்தவர்களுக்கு தன் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சரசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தான். இந்திரன் சூரபத்ரனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டார். சோ
அசுரர்களுடைய இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்தனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டார். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக் கண்களை திறக்க, சிவனுக்கு ஈசானம் சத்யாஜம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அந்த முகமான அந்த 6 முகங்கள் வந்து பிறந்தது. அந்த 6 தீப்பொறிகளாக வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றியது. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் அருவார் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இந்த 6 திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் என 6 குணங்களை வந்து குறிக்கிறது. பிரம்ம சொரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கபாலேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளும் இதுக்குள்ள அடங்குவாங்க. முருகப்பெருமான் சிவனாக்கியில் தோன்றியதால் 6 முகமே சிவம், சிவமே 6 முகம் என்பதுண்டு. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானார் அப்போது தோன்றியது. ஸோ இத்திருவுருவை பெற்றதால் 6முகசாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. அத்துடன் இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக சேர்த்ததால் முருகன் ஸ்கந்த பெருமன் ஆனார். முருகன் என்றால் அழகன். கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் இந்த முருகப்பெருமான். ஸோ முருகன் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களுடைய வரலாற்றை அறிந்தார். ஸோ திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்கள் நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை, அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த 6 முகத்தை எண்ணுங்கள், உங்க குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தரகசுரன் அவன் மகன் என எல்லா சோனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூரபத்தனுக்கு இருக்கக்கூடிய 5 சேனைகள் மகன்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அழித்தார் 5 நாட்களில். 6வது நாள் எஞ்சியவன் சூரபத்மன் மட்டுமே. ஸோ தனது சேனை தலைவரான வீரபத்வை சூரபத்தனோடு தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்ரன், பாலகன் முருகனே எனக்கு எதிரி, யார் வந்தாலும் இந்திர தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீரவசமாக கூறினார். உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர். சூரனே கடலின் நடுவில் வீரமந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கு வசித்து வந்தான். அங்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகலக வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம். முருகன் அந்த சூரபத்தனிற்கு கூடிய நகரை வந்து அடைந்தார். சூரன் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஏ சிறுவனே, நீயா என்னை கொல்ல வந்தாய்? பச்சை பிள்ளையா நீ? உன்னை பார்த்தாலே பரிதவமாக இருக்கிறது பாலகா, இங்கு நிற்காதே, ஓடிவிடு என்று இது செய்தார். முருகன் அசரவில்லை. தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான். அதன் மீது சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார் முருகன். உடனே அவன் மசுமுந்திரமாக உருமானினான். மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான். உடனே 100 அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன். கடல் பயந்து பின்வாங்கியது. இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இலக்கு என்று, அது பாவம் என்று அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்தவுடனே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது. தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். உன்னை பயமுறுக்கி கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவமாக நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆவணம் நீங்கி ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புக்தியை பெற வேண்டும் என்றார். முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மரதையை உண்டாக்கினார். சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவ்விடமிருந்து தப்ப முயன்றார். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியுடன் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விட்டார். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில்தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு விஷயம் சூரனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கர இதாக மாறியது. அந்த மாமரம் 2 பிளந்தது. அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் அதை ஆக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரன் மாமரமான இடம் மாம்பேடு. இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை. பகவனுக்கு அருள் பரமனும் மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார். இச்செயல்வரையும் வாழ வைப்பான் என்ற சிறப்பு பெயர் முருகனுக்கு பெற்றுத்தந்தது. சூரசம்காரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினார். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். இங்கு மூலஸ்தானத்தில் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம். சூரசம்காரத்தோடு விழா முடிவதில்லை. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையும் முருகனுக்கு மனம் முடித்து வைத்தான்.
எனவே மறுநாள் முருகன் தெய்வ திருமணை இந்த கோவிலில் நடக்குது. அதோடு விளைவு பார்த்திங்கன்னு வச்சுங்களா நிறைவு பெறுகிறது. இப்படி தாங்க இந்த முருகனுடைய இந்த சூரசம்கார நிகழ்வு நடந்தது. இது ஏன் மற்ற கோவிலை காட்டிலும் திருச்செந்தூரில் ஸ்பெஷல்னா இது திருச்செந்தூரில் நடந்ததில்ல, அதனால தான் இது ஸ்பெஷல். இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த சூரசம்கார நிகழ்வு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து சூரசம்கார நிகழ்வையும் பார்த்துருப்பீங்க, இந்த கதையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அத்தனை பேருமே இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மெயினாக தனுசு ராசிக்காரங்களாம் இதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.